Exams Daily YouTube சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம மே மாதத்தோட முக்கியமான நாட்கள் மற்றும் நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம யூடியூப் சேனலை subscribe பண்ண subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மே ஒன்று உலக தொழிலாளர்கள் தினம் மே ஒன்று உலக தொழிலாளர் தினம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டு தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்காக நடைபெற்ற போராட்டத்தை நினைவு கூறும் வகையில்தான் மே ஒன்னாம் தேதி உலக தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி கனடா அமெரிக்கா ஆகிய நாடுகளில் செப்டம்பர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமையில உலக தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்தியாவில முதன் முதலா தமிழ்நாட்டுல உலக தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது உலக தொழிலாளர்கள் தினம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தீம் அனைவருக்கும் நிலையான ஓய்வூதியம் சமூக பங்குதாரர்களின் பங்கு மே நான்கு சர்வதேச தீயணைப்பு படை வீரர்கள் தினம் சர்வதேச தீயணைப்பு படை வீரர்கள் தினம் மே நான்காம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட பெரும் தீயை கட்டுப்படுத்தும் போது ஐந்து வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க இவர்களின் நினைவாக தான் உலகம் முழுவதும் மே நாலாம் தேதி சர்வதேச தீயணைப்பு படை வீரர்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது மே ஐந்து உலக கை சுகாதார தினம் அதாவது கை சுகாதாரம் என்பது எப்படி போட்டிருந்தது அப்படின்னா நம்ம உயிரை காக்குற விஷயம் மாதிரி எனவே ஆண்டுதோறும் மே ஐந்தாம் தேதி உலக கை சுகாதார தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது உலக சுகாதார அமைப்பு உங்கள் கைகளை சுத்தம் செய்யுங்கள் எனும் உலகளாவிய முயற்சியை தொடங்கியிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலக கை சுகாதார தினத்தோட தின் ஒய் இன்ஃபெக்ஷன் பிரிவென்ஷன் அண்ட் ஹேண்ட் ஹைஜீனிக் ஆர் இம்பார்ட்டன் ஃபார் குவாலிட்டி கேர் மே ஏழு உலக தடகள தினம் அட்லாண்டாவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளின் நூற்றாண்டு பதிப்பின் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் மே ஏழாம் தேதி உலக தடகள தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது தற்போது கோமுதை மாரிமொத்தம் எண்ணூறு மீட்டர் தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது மே எட்டு உலக செஞ்சிலுவை தினம் செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவிய ஜூன் ஹென்ரி டொனட் என்பவரின் பிறந்த நாளான மே எட்டாம் தேதியை சர்வதேச ரீதியில் செஞ்சிலுவை தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மே எட்டாம் தேதி முதல் இந்த தினம் செஞ்சிலுவை தினம் மற்றும் சிகப்பு பிறை நிலா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஜூன் ஹென்ரி டொனட் என்பவர்தான் தான் முதன் முதலில் நோபல் பரிசு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலக செஞ்சிலுவை தினத்தின் தீம் ஹேஷ் லவ் மே எட்டு உலக தலசிமியா தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே எட்டாம் தேதி உலக தலசிமியா தினம் கடைபிடிக்கப்படுகிறது குழந்தைகளுக்கு பிரிவிலே ஏற்படுற ஒருவித இரத்த சோகை நோய்தான் இந்த தலசிமியா நோய் இந்த நோயை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு வருவதற்காக இந்த தலசிமியா தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த நோய் பெரும்பாலும் நடுக்கடல் பகுதி மத்திய கிழக்கு நாடுகள் தெற்கு ஆசிய நாடுகள் மற்றும் பசிபிக் நாடுகள்ல அதிகமா காணப்படுது இந்த நோயில இரண்டு வகைகள் இருக்கின்றன ஒன்று தலசிமியா மைனர் மற்றொன்று தலசிமியா மேஜர் தலசிமியா மைனர்னால பாதிப்புகள் குறைவுதான் தலசிமியா மேஜர் நோய் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க மூன்றுல இருந்து ஐந்து வருடத்துக்குள்ள சரியான மருத்துவ ட்ரீட்மென்ட் எடுத்துக்கல அப்படின்னா அவங்க இறக்க நேரிடும் உலக தலசிமியா தினம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தீம் யூனிவர்சல் குவாலிட்டி ஃபார் கேர்டிங்ஸ் மே பத்து உலக பல்லுறுப்பு நோய் தினம் மிக கொடுமையான பல்லுறுப்பு நோயை நினைவு கூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே பத்தாம் தேதி உலக செஞ்சரும பல்லுறுப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது நமது உடலில் தோல் மட்டுமல்லாமல் மூளை சிறுநீரகம் நுரையீரல் இருதயம் கல்லீரல் உள்ளிட்ட உள்ளுறுப்புகள் எலும்புகளையும் தாக்கும் கொடிய நோயை பல்லுறுப்பு நோய் என்கிறோம் இந்த நோய் பெரும்பாலும் பெண்களையே அதிகமாக தாக்குகிறது மே பதினொன்று உலக வலசை போதல் தினம் பறவைகள் தங்களின் வாழ்விடத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக வலசை போகின்றன வலசை போகும் பறவைகள் பூமிகளின் காந்த விசையால் ஏற்படும் மாற்றத்தை உணர்ந்து தங்கள் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு புலம்பெயர்கின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலக வலசை போதல் தினம் தீம் ப்ராடக்ட் பேர்ட்ஸ் பிளாஸ்டிக் பொல்யூஷன் மே பனிரெண்டு சர்வதேச செவிலியர்கள் தினம் அதாவது பொதுமக்களுக்கு செவிலியர்கள் உன்னத தொண்டை உலகிற்கு உணர்த்தும் வகையில் சர்வதேச செவிலியர் தினம் ஆண்டுதோறும் மே பன்னெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து உலக செவிலியர் அமைப்பு அதாவது ஐசிஎன் இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆப் நர்சஸ் இந்த தினத்தை அனுசரித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஜனவரி மாதம் நவீன செவிலியர் முறையை உருவாக்கிய இங்கிலாந்தை சேர்ந்த பிளாரன்ஸ் நைட்டின்கெல் அவருடைய பிறந்தநாளான மே பன்னெண்டாம் தேதி வந்து சர்வதேச செவிலியர் தினமாக அனுசரிக்க முடிவு செய்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது சர்வதேச செவிலியர்கள் தினம் டீம் நர்சஸ் ஏ வாய்ஸ் டு லீட் ஹெல்த் ஃபார் ஆல் மே பதினைந்து சர்வதேச குடும்ப தினம் குடும்ப ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை அனைவரும் உணர வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு மே பதினைந்து முதல் ஐக்கிய நாடுகள் சபை சார்பில் சர்வதேச குடும்ப தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது சர்வதேச குடும்ப தினத்தின் டீம் ஃபேமிலிஸ் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன் போக்கஸ் ஆன் எஸ்டிஜி தேர்ட்டீன் மே பதினாறு அமைதியாக இணைந்து வாழ்வதற்கான சர்வதேச தினம் அமைதி சகிப்புத்தன்மை ஒருங்கிணைப்பு புரிதல் ஒற்றுமை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக சர்வதேச சமூகத்தின் முயற்சிகளை தொடர்ந்து அணி திரட்டுவதற்கான ஒரு வழிமுறையை ஐநா அமைப்பு மே பதினாறாம் தேதியை அமைதியாக இணைந்து வாழ்வதற்கான சர்வதேச தினமாக அறிவித்தது மே பதினாறு சர்வதேச ஒளி தினம் முதன் முதலில் வெற்றிகரமாக லேசர் கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மே பதினாறு இயக்கி காட்டிய இயற்பியலாளரும் பொறியியலாளருமான டேடர் மைனன் பிறந்த நாளின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச ஒளி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தினம் என்ன பண்றாங்க அப்படின்னா விஞ்ஞான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் சமாதானம் நிலையான வளர்ச்சியை வளர்ப்பதற்கான அதன் திறனை பெறுவதற்குமான உழைப்பு ஆகும் மே பதினேழு உலக தொலைதொடர்பு மற்றும் தகவல் சமூக தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் உலக தந்தி சங்கம் உலக தொலைத்தொடர்பு சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த ஆண்டு உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சங்க தினத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது மே பதினேழு உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தீம் பிரிட்ஜிங் த ஸ்டாண்டர்டைசேஷன் கேப் மே பதினேழு உலக உயர் இரத்த அழுத்த தினம் உலக சுகாதார நிறுவனம் உயர் இரத்த அழுத்தம் குறித்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகளாவிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மே பதினேழாம் தேதி உலக உயர் இரத்த அழுத்த தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலக உயர் இரத்த அழுத்த தினம் தீம் நோ யுவர் நம்பர்ஸ் மே பதினேழு ஹேமோபோபியா டிரான்ஸ்போபியா மற்றும் பைபோபியாவுக்கு எதிரான சர்வதேச தினம் ஹோமோபோபியாவுக்கு எதிரான சர்வதேச தினத்தின் நிறுவனர்கள் இந்த தினத்தை ஊக்குவிக்க மற்றும் மே பதினாலாம் தேதியை அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெறுவதற்காக ஐடிஏஹச்ஓ கமிட்டியை நிறுவினார்கள் ஹோமோபோபியா டிரான்ஸ்போபியா மற்றும் பைபோபியாவுக்கு எதிரான சர்வதேச தினத்தை நிறுவனர் லூயிஸ் ஜார்ஜின் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தீம் உலக பார்வை அனைவருக்கும் நீதி மற்றும் பாதுகாப்பு மே பதினெட்டு உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் ஆண்டுதோறும் மே பதினெட்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் அப்போதைய ஜனாதிபதி பில் ஹில்டன் மார்க்கன் மாநில பல்கலைக்கழகத்தில் நிகழ்த்திய உரையில் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் தொடர்பான கருத்து வேறுன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ஹில்டன் நிகழ்த்திய உரையை நினைவு கூறுவதற்காக முதல் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் அனுசரிக்கப்பட்டது இன்று வரை இந்த பாரம்பரியம் தொடர்கிறது மே பதினெட்டு சர்வதேச அருங்காட்சியக தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு முதல் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அருங்காட்சியக சமுதாயத்திற்கான தனிப்பட்ட தருணத்தை பிரதிநிதிப்படுத்துவதற்கும் சர்வதேச அருங்காட்சியக தினம் ஏற்பாடு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தீம் மியூசியம்ஸ் அஸ் கல்ச்சரல் ஹப்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ட்ரெடிஷன் மே இருபது உலக தேனி தினம் உலக தேனீ தினம் ஆண்டுதோறும் மே இருபதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது நவீன தேனீ வளர்ப்பு நுட்பங்களின் முன்னோடி அண்டன் ஜான்சாவின் கடின உழைப்பினை நினைவுகூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே இருபதாம் தேதி உலக தேனீ தினம் அனுசரிக்கப்படுகிறது மே இருபத்தி ஒன்று உலக கலாச்சார பன்முகத்தன்மையின் முன்னேற்ற தினம் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு யுனெஸ்கோ கலாச்சார பன்முகத்தன்மை பற்றிய உலக அளவிலான பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது அதன்படி டிசம்பர் இரண்டாயிரத்தி இரண்டில் ஐநா புதுச்சபை அதன் தீர்மானம் ஐம்பத்தி ஏழு பார் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் உலக கலாச்சார பன்முகத்தன்மையின் முன்னேற்ற தினமாக மே இருபத்தி ஒன்றாம் தேதியை அறிவித்தது மே இருபத்தி இரண்டு உயிரியல் பல்வகைமைக்கான சர்வதேச நாள் ஐக்கிய நாடுகள் சபை மே இருபத்தி இரண்டு அன்று பல்வேறு பல்லுயிரிய விவகாரங்களை புரிந்து கொள்ள மற்றும் விழிப்புணர்வை அதிகரிப்பதற்காக உயிரியல் பல்வகைமைக்கான சர்வதேச தினத்தை அறிவித்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தி அவர் பயோடைவர்சிட்டி அவர் ஃபுட் அவர் ஹெல்த் மே இருபத்தி மூன்று மகப்பேரியல் பிஸ்துலாவுக்கு முடிவு காணும் சர்வதேச தினம் ஐக்கிய நாடுகள் சபையால் மே இருபத்தி மூன்றாம் தேதி மகப்பேரியல் பிஸ்துலாவுக்கு முடிவு காணும் சர்வதேச தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த தினம் வளரும் நாடுகளில் பல பெண்களை பாதிக்கும் மகப்பேரியல் பிஸ்துலாவுக்கு சிகிச்சை அளிக்க மற்றும் தடுக்கும் நடவடிக்கைகளை எடுக்க ஊக்குவிக்கிறது மே இருபத்தி ஐந்து உலக தைராய்டு நாள் ஜெர்மனியில் உள்ள லிப்சிக் இடிஏ மாநாட்டிற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி ஏழு செப்டம்பர்ல தைராய்டு பெடரேஷன் சர்வதேச உறுப்பினர்கள் உலக தைராய்டு தினத்தை உருவாக்க முடிவு செஞ்சாங்க அதன்படி முதல் உலக தைராய்டு நாள் இரண்டாயிரத்தி எட்டு மே இருபத்தி ஐந்துல இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது மே இருபத்தி ஐந்து சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு ஆகும் குழந்தைகளின் கடத்தல்களின் பிரச்சனையில் கவனத்தை திசை திருப்பவும் மேலும் தங்கள் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக பெற்றோருக்கு கல்வி கற்கும் நோக்கத்தோடு இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது மே இருபத்தி எட்டு உலக பசி தினம் அதாவது பசி திட்டம் என்னும் நிறுவனம் உலக பசி தினம் என்று அழைக்கப்படும் ஒரு முயற்சியை தொடங்கினாங்க மே இருபத்தி எட்டு அன்று இது அனுசரிக்கப்படுகிறது பசி திட்டம் எனும் நிறுவனம் உலக பசிக்கு ஒரு பன்முக தீர்வை கண்டறியும் ஒரு உலகளாவிய அமைப்பு ஆகும் பசி மற்றும் வறுமைக்கு நிலையான தீர்வுகளை கொண்டு வருவதன் நோக்கத்தோடு இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது மே இருபத்தி எட்டு சர்வதேச அம்னஸ்டி தினம் மே இருபத்தி எட்டு அன்று சர்வதேச அம்னஸ்டி தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் மே இருபத்தி எட்டு அன்று ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது மனித உரிமைகள் மீறல்கள் தடுக்க மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கும் அதன் உரிமைகள் மீறப்பட்டுள்ளதற்கான நீதிக்காக போராடுவதற்கும் மற்றும் சர்வதேச சட்டத்தில் மனித உரிமைகள் பாதுகாப்பதை விரிவுபடுத்துவதற்கும் மற்றும் நடைமுறைப்படுவதற்கும் பல மனித உரிமைகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகின்ற ஒரு அரசு அமைப்பு ஆகும் மே இருபத்தி எட்டு வி டி சவர்கர் பிறந்த நாள் சுதந்திர வீரர் விநாயக் தாமோதர் சவர்கரின் பிறந்த நாள் மே இருபத்தி எட்டு அன்று அனுசரிக்கப்படுகிறது இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் மகாராஷ்டிரா நாசிக்கில் பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வீரர் சவர்கர் என்று பிரபலமாக அழைக்கப்படுவார் அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக போராடிய ஒரு புரட்சியாளர் ஆவார் மே இருபத்தி ஒன்பது சர்வதேச அமைதி காப்போர் தினம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் இரு சாரையும் கவுரப்படுத்துவதற்கும் சமாதானப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கையின் போது உயிர் நீத்தவர்களை ஞாபகம் மூட்டுவதற்கும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதியை ஐக்கிய நாடுகளின் சர்வதேச அமைதி காப்பூர் தினமாக பிரகடனப்படுத்தியது மே இருபத்தி ஒன்பது உலக டைஜஸ்டிவ் ஹெல்த் தினம் ஒவ்வொரு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று உலக இறைப்பை குடலியல் அமைப்பு மற்றும் அறக்கடலை உடன் இணைந்து உலக டைஜஸ்டிவ் ஹெல்த் தினத்தை கொண்டாடுகிறது மேலும் நூத்தி பத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மூலம் இந்த பிரச்சாரத்தை உலகளாவிய பொது சுகாதார பிரச்சாரமாக உருவாக்குகிறது மே முப்பது உலக பல ஸ்கிளேசிஸ்ட் நாள் ஒவ்வொரு ஆண்டும் மே முப்பதாம் தேதி வந்து உலக பல ஸ்கீலேசிஸ்ட் நாள் உத்தியோகபூர்வமாக குறிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிரச்சாரம் என் கண்ணுக்கு தெரியாத எம்எஸ் மற்றும் தீம் தெரிவு நிலை ஆகும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் சர்வதேச கூட்டமைப்பு மற்றும் அதன் உறுப்பினர்கள் முதல் உலக பலஸ்கிரீல தினத்தை தொடங்கினர் மே முப்பத்தி ஒன்று உலக புகையிலை தினம் உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ ஒவ்வொரு ஆண்டும் மே முப்பத்தி ஒன்னாம் தேதியை புகையிலை ஒழிப்பு தினமாக கடைபிடிச்சிட்டு வராங்க இவங்க வந்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் வராங்க ஒரு சிகரெட்ல நாலாயிரம் வகையான விதிப்பொருட்கள் இருக்கின்றன இதுல பாதிக்கு மேல ரொம்ப மோசமான விதிப்பொருட்கள் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது உலக புகையிலை தினம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தீம் புகையிலை மற்றும் நுரையீரல் சுகாதாரத்தில் இந்த ஆண்டு கவனம் செலுத்த உள்ளது